வணக்கம் மந்திரம் பண்ட வெல்கம் கைஸ். நான் உங்களில் ஒரு ஒன் வெர்ஷன் தமிழன் பேசுகிறேன். எல்லாத்துக்கும் தற்காப்பு கலை அப்படின்னு சொன்னாலே கும்ஃபு தான் ஃபஸ்ட் நம்ம மைண்டில் வந்துருக்கோம். அப்படிப்பட்ட கும்ஃபுன்னு சொன்னாலே நமக்கு ஷாவ்லின் டெம்பிள் தான் கண்டிப்பாக ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட ஷாவ்லின் டெம்பிளில் இருந்து பயிற்சி இருக்கிறவங்க பேர் தான் ஷாவ்லின் மாங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் அவங்க கும்ஃபுல பெரிய மாஸ்டர்னே சொல்லலாம். ஃபைட்டிங்கில் மட்டும் இல்லாமல், ஃபிசிக்கலாக மட்டும் இல்லாமல், மென்டலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லலாம். ஏன் அவங்களால மைண்ட் கண்ட்ரோல் கூட பண்ண முடியும். இப்படிப்பட்ட ஷாவ்லின் மாங்ஸ் பற்றின உண்மைகளும், அவங்க எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்க எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆனாங்க, இவங்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த போதி தர்மனுக்கும் என்ன சம்மந்தம், இவங்க எப்படி காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறினாங்க, எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டுருங்க. உங்கள் ஓவர் லைக்கும் எங்களை ரொம்ப பூஸ்ட் பண்ணணும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் பூசினாலும், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ் வேணும்னு நினச்சாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்க பெல் ஐக்கான கொடுத்துருங்கன்னா நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றே ஒன்றே வந்துடும். வாங்க வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐந்தாம் நூற்றாண்டில் போதிதர்மன் பல்லவ நாட்டை சேர்ந்த மூணாவது இளவரசராக பிறகுறாரு. இந்த பல்லவர்கள் புத்திசமாக ஃபாலோ பண்ணுறவங்கன்னு சொல்லலாம். பிரஜக்தா அப்படின்ற ஒரு புத்திஸ்டை ஃபாலோ பண்ணி அவர் சொன்ன சொல்லால் சைனாவுக்கு போகிறாரு. அங்கே போய் எல்லாத்துக்கிட்டேயும் புத்திசத்தை பரப்புகிறாரு. ஃபஸ்ட்டு அவர் சொன்னதை யாருமே நம்ப தயாராக இல்லை. ஆனால் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சொல்கிறதே நம்புகிறாங்க. அவருக்கு ஃபாலோவேர்ஸும் அதிகமாகறாங்க. அதே மாதிரி அவரை ஃபாலோ பண்ணுறவங்க மனதளவு ஸ்ட்ராங் ஆகுறாங்க. அதுக்கடுத்து நம்ம போதிதர்மன் அவரோட வேலை முடிஞ்சா அப்படின்ட்டு ஷாவ்லின் டெம்பிள் பக்கத்தில் ஒரு கோயில கிட்டத்தட்ட செவத்தை பார்த்தே 9 வருடம் தியானம் பண்றாரு. இப்படி தியானம் பண்ணிட்டு இருக்க போது அந்த காலகட்டத்தில் சைனால திருடர்களும் கொள்ளையர்களும் அதிகமாக இருக்காங்க. ஷாவ்லின் டெம்பிளையும் அங்கே இருக்கிற மனிதர்கள்ட்ட இருக்க பொருளையும் ஈஸியாக ஆட்டையை போட்டு போயிடறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற ஷாவ்லின் மாங்ஸ் எல்லாருமே அப்போதைக்கு ரொம்ப வீக்காக இருக்காங்க. மனதளவிலையும் நிறையா மாங்ஸ் வீக்காக தான் இருக்காங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளைகளும் கொலைகளும் நடந்துட்டுருக்க அங்கே இருக்க மெயினான மாங்க ஒருத்தர் போதிதர்மன் கிட்டே போய் இதை பற்றி சொல்கிறாரு. இதை கேட்ட போதிதர்மன் ஃபஸ்ட்டு மறுக்கிறாரு. ஆனால் எப்படியும் அந்த மாங்க எல்லாருமே போதிதர்மனை சம்மதிக்க வச்சிடறாங்க. சம்மதிக்க வச்சோடனே போதிதர்மனும் ஷாவ்லின் டெம்பிள்குள்ள கால் எடுத்து வைக்கிறாரு. அவரை வச்சோடனே அங்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தோன்றதுன்னு சொல்லலாம். இப்படி கொஞ்ச நாள் போக போதிதர்மன் அவருக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையும் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் தமிழ்நாட்டு சண்டை முறையான கலரி பயிற்று சிலம்பம், அதுக்கடுத்து உச்சக்கட்ட கலையான வர்ம கலையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து வர்றாரு. அவர் கற்றுக் கொடுத்த பயிற்சி மூலமாக வீக்கரங்க எல்லா மாங்ஸ்களும் பெரிய வீரர்களாகவும் மாறிட்டாங்க. உடம்பான மட்டும் இல்லாமல் மனதளவிலையும் ஆன்ம ரீதியாகவும் அவங்க அசைக்க முடியாத வீரர்களாகவும் மாறிடுறாங்க. ஒரு சமயம் அந்த கொள்ளையர்கள் ஷாவ்லின் டெம்பிளை அட்டாக் பண்ண வராங்க. அப்போ அவங்க போதிதர்மன் கற்றுக் கொடுத்த எல்லா வித்தைகளையும் மொத்தமாக இறங்கி அவங்க எல்லாத்தையும் ஈஸியாக விரட்டிடுறாங்க. இப்படி ஷாவ்லின் மாங்ஸ் எல்லோரும் வின் பண்ணோடனே போதிதர்மன் இம்ப்ரெஸ் ஆகி இவங்களுக்கு இன்னும் ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் கற்றுக் கொடுக்குறான்னு அனிமல் ஃபைட்டிங் ஸ்டைல் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அவங்க அவங்க ஃபைட்டிங் ஸ்டைலுக்கு மொத்தமாக கும்ஃபு அப்படின்னு பேர் வச்சிடறாங்க. போதிதர்மன் இறந்த பிறகும் அங்கே இது தொடர்ந்து பயிற்சி நடைபெற்று தான் இருக்குது. ஷாவ்லின் டெம்பிளும் பயங்கர ஃபேமஸ் ஆகுது. சைனாவில் இருக்கிற மூலமுடுக்கில் இருந்தெல்லாம் ஆட்கள் அங்கே பயிற்சி எடுக்க வந்துட்டுருக்காங்க. ஆனால் எல்லாரையும் ஷாவ்லின் டெம்பிளுக்குள்ளே அனுமதிக்கிறது இல்லை. அங்கே இருக்கிற மாங்ஸ் எல்லாருமே ஷாவ்லின் டெம்பிளுக்கு முன்னாடி மாதக்கணக்காக தவம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சில நாட்களுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது தூங்கக்கூடாது, குளிர தாங்கணும். முக்கியமாக இப்படி எல்லாம் செஞ்சவங்க மட்டும்தான் ஷாவ்லின் டெம்பிளுக்குள்ளேயே விடுவாங்க. ஒரு மாங்காய் பயிற்சி எடுக்கிறவங்க ஃபஸ்ட்டு நான்வெஜ்ஜும் சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் கெடுதலும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சுட்டாங்கன்னா அவங்க மாங்குக்கு தகுதியே இல்லாதவங்களாக ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டிஷ்ஷு அடிக்கிறாங்க. இவங்க எல்லா கலைகளையும் அவங்க செல்ஃப் டிஃபென்ஸுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். ஒரு ரூலும் போட்டுறாங்க. இப்படி ஒரு சமயம் ஹுலாவ் அப்படின்ற போரில் டேங் சமுதாய மன்னனுக்காக ஷாவ்லின் மாங்ஸ் எல்லாரும் அவங்க உயிர் கொடுத்து அவரை காப்பாற்றுறதுனால அவங்களுக்கு எல்லாமே மன்னன் செஞ்சு தரான். ஃபுட்லேருந்து ஃபன்ஸ் வரைக்கும் ஏன் நிறையா தங்க சிலைகள் கூட கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். இப்படி செழிப்போட இருந்த ஷாவ்லின் டெம்பிளில் ரெட்டர்வன் குரூப் அப்படின்ற ஷாவ்லின் டெம்பிளை மொத்தமாக எதிர்க்கக்கூடிய குரூப் ஒரு நாள் ஷாவ்லின் டெம்பிள் மேலே போர் தொடுக்கிறாங்க. அங்கே இருக்க காவலர்கள் எல்லாருமே அவங்களை எதிர்த்து அட்டாக் பண்ணுறாங்க. அதில் மாங்க் ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் ரெட்டர்வனை ரொம்ப டேமேஜ்
அட்டாக் பண்ணிடுறாங்க, அதாவது எல்லாத்தையும் காயப்படுத்தி சில பேர் கொலையும் பண்ணிடுறாங்க. ஷாவலின் டெம்பிள் அதனால் கிட்டத்தட்ட 6 வருஷம் பேன் பண்ணிடுறாங்க அந்த சைனா கவர்மெண்ட்டை. அதனால் அங்கே இருக்கிற மாங்க் எல்லாமே மறைஞ்சு மறைஞ்சு வாழ்கிறாங்க. அதே மாதிரி ஷாவலின் மாங்க்ஸ் எல்லோரும் ஷாவலின் டெம்பிளை பாதுகாக்கிறதுக்கு வேண்டி உடன் ராஜ் பயிற்சிகளில் யாரெல்லாம் மாஸ்டராக இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் அந்த ஷாவலின் டெம்பிளை சுற்றியே மறைஞ்சு மறைஞ்சு தங்க வைக்கிறாங்க. இப்படி ஷாவலின் மாங்க்ஸுக்கு என்ன தான் அந்த சைனா கவர்மெண்ட் கெட்டது செஞ்சாலும் அவங்க மக்களை எப்பயுமே விட்டு கொடுத்ததே இல்லை. ஏன், அவங்கள பேன் பண்ண காலத்தில் கூட கொள்ளையர்களும் ஹைஜாக்கர்ஸும் நிறையா இருந்ததுனால எல்லா ஷாவலின் மாங்க்ஸுக்கும் வெப்பன் இல்லாமல் அங்கே சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி வேலை பார்த்துட்டு தான், யாரெல்லாம் கடத்துகிறாங்களோ அவங்ககிட்டருந்து மக்களை காப்பாற்றுறது தான் அவங்க வேலை அந்த 6 வருஷத்துலேயே. இப்படி இந்த கஷ்டமான 6 வருஷம் முடிஞ்சு மறுபடியும் ஷாவலின் டெம்பிள் பழைய நிலைமைக்கே வருது. ஆனால் அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு நீடிக்கலை. 1733 சிங் அப்படின்ற குளத்தை சேர்ந்த ஒரு மன்னன் இந்த ஷாவலின் டெம்பிளை சுத்தமாக பிடிக்காமல் அந்த ஷாவலின் டெம்பிளில் இருக்கிற தண்ணியில் பாய்சனை கலந்துடுறான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஷாவலின் டெம்பிளை எரிக்கவும் செஞ்சிடறான். இதனால் அங்கே இருக்க மாங்ஸ் எல்லோரும் உயிரை பிடிச்சி தப்பிச்சு போகிறாங்க. அதுலேயும் சில பேர் தான் பொழைச்சாங்க, ஏன்னா சில பேர் அந்த தண்ணியை குடித்து இறந்தும் போயிடுறாங்க. இப்படி பொழைத்து போன மாங்ஸ் எல்லாருமே சைனாவில் இருக்க பழைய இடத்துக்கு போகிறாங்க, சில பேர் நாடை விட்டே போகிறாங்க. இப்படி தான் அந்த குங்ஃபூ எல்லாத்தையும் நம்ம ஷாவலின் மாங்க் மற்றவங்களுக்கும் பரப்புகிறாங்க. பல நாடுகளுக்கும் இந்த குங்ஃபூ பரவுது. இப்படி தான் இந்த குங்ஃபூ வேர்ல்டு ஃபேமஸ் ஆகுது. இப்படி என்ன தான் இந்த குங்ஃபூ பயங்கர ஃபேமஸ் ஆனாலும் நம்ம ஷாவலின் மாங்க்ஸ் எல்லாத்துக்குமே மனசில் சின்ன வலி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம ஷாவலின் டெம்பிள் எப்போ தான் நல்லா ஃபேமஸ் ஆகும், எப்போ தான் இருக்குது உயர்வு வரும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் முகல் எம்பரரான குப்லாய் கான் அப்படின்றவர் ஒரு ஆர்டர் போடுறாரு, எல்லா புத்திஸ்ட் டெம்பிளும் நம்ம ஷாவலின் டெம்பிள் கடியில் தான் வரணும், அதாவது எல்லா புத்திஸ்ட் டெம்பிளையும் நம்ம ஷாவலின் டெம்பிளில் இருக்கிறவங்க தான் லீட் பண்ணும் அப்படின்னு ஒரு ரூலை போட்டுறாரு. அப்போ வந்தது தான் நம்ம ஷாவலின் டெம்பிளுக்கு உச்சக்கட்ட வளர்ச்சின்னு சொல்லலாம். இப்படி ஷாவலின் டெம்பிள் அப்போ பயங்கர உச்சத்தில் இருந்துச்சு. ஆனால் மாட நேராக ஸ்டார்ட் ஆகும் போதே ஷாவலின் டெம்பிளை க்ளோஸ் பண்ண வச்சு அதை மொத்தமாக ஒதுங்க வச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க மாங்க்ஸ் நிறையா பேர்த்த அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க, சில பேர்த்த தற்கொலையும் பண்ண வைக்கிறாங்க. இப்படி எல்லாம் பண்ணி கொடுமையும் கொடுமையாக தீர்த்து விட்டுட்டு கடைசியாக 2010 தான் யுனெஸ்கோவால் நம்ம ஷாவலின் டெம்பிள் ஒரு முத்திரை கொடுக்கப்படுது. அது என்ன வேர்ல்டு ஹெரிட்டேஜ் அப்படின்னு ஒரு முத்திரை கொடுக்குறாங்க. அப்போ இருந்து தான் நம்ம ஷாவலின் டெம்பிளுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான பேர் கிடைக்கிது. அங்கே இப்போ வரைக்கும் நிறைய பேர் அங்கே பயிற்சி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா சின்ன பசங்களும் இருக்காங்க. அவங்க அவங்களோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி நானும் ஒரு மாங்க் ஆக போகிறேன்னு நிறையா பேர் கிளம்பியிருக்காங்க. இதுதான் நம்ம ஷாவலின் மாங்க்ஸுக்கும் ஷாவலின் டெம்பிளுக்கும் நடந்த மிகப்பெரிய கதை, உண்மையான கதை. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு மாங்க் ஆகணும்னு நினைச்சிக்கலாம். சைனாவில் போய் நம்ம சேனல் பேர் இருந்தீங்கன்னா உங்களை கண்டிப்பாக மாங்காக சேர்த்துக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாட்டா, பாய் பாய்.